வணக்கநாமலை. இன்னைக்கு நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி R3 10 தான் பார்த்துருவோம். 310 2024 7 நியூ ஃபியூச்சர்ஸில் இப்போ இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 7 நியூ ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தவங்களுக்கு இந்த ஏரோடைனமிக் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு விங்லெட் கொண்டு இருக்காங்க. இந்த விங்லெட்டை ரிமூவ் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விங்லெட் டிசைன் பண்ணுறவங்களுக்கு டுக்காட்டியில் பினாகலில் கொண்டு வந்துருப்பாங்க பைக்ஸுக்கில். அதே சேம் டிசைன் பண்ணுறதுனால் அதே மாதிரி தான் இப்போது அப்பாச்சி R3 10 உங்களுக்கு ஏரோடைனமிக் ஷேப்பில் உங்களுக்கு இந்த விங்லெட் கொண்டு வந்துருக்காங்க. இந்த விங்லெட்டை ரிமூவ் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதுக்கு நம்ம ஷோரூமில் இருக்க மெக்கானிக்கோ இல்லை வெளியே இருக்க மெக்கானிக்கோ கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் கவர் ஃபுல்லாக உங்களை ரிமூவ் பண்ண பிறகு தான் இந்த விங்லெட்டை ரிமூவ் பண்ணுவோம். இந்த விங்லெட் கீழே உங்களுக்கு பாட்டம்லேயோ எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் கொண்டு வரல. நம்ம அந்த கவர் ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு தான் இந்த விங்லெட்டை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். பீச் பார்த்தவங்களுக்கு இந்த நம்ம ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது அந்த எதிர்காற்று உங்களுக்கு ஃபுல்லாக தடுத்து உங்களுக்கு டயருக்கு உங்களுக்கு அதாவது எதிர்காற்று தடுத்து உங்களுக்கு டயருக்கு வர மாதிரி டவுன்ஃபாலில் வர மாதிரி தான் இந்த ஏரோடைனமிக் விங்லெட் கொண்டு இருக்காங்க. இதனால் நம்ம இந்த ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது ஸ்டேபிளாக போக முடியும்.